நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய புயலால் டிசம்பர் 4 முதல் மீண்டும் தமிழகத்தில் கனமழை மற்றும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்று அந்தமான் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது அடுத்த 12 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பின் 24 ஜவாத் புயலாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா ஒடிஷா அருகே டிசம்பர் 4 வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் டிசம்பர் 4 முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மதுரை, விருதுநகர், நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 வேகத்தில் காற்று வீசும் எனவும் இடையிடையே 70 வேகத்தில் காற்று வீசும் என்பதால் 5 வரை மீனவர்கள் இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க சில பகுதிகளில். ஸோ எந்தெந்த பகுதிகளை விட்டுருக்காங்கன்னு பார்த்தலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 3 தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் தனியார் தங்கும் விடுதியில் தங்கி பள்ளிக்கு சென்று வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர் அவர்களில் சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாணவிகள் அனைவரும் விடுதியிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கி வருகின்றனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன் கூறும்போது 21 மாணவிகள் பயிலக்கூடிய 3 பள்ளிகள் 5 மூடப்படுகின்றன என்றும், இந்த பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.